நாட்டில் புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது குறித்து மாநில ஆளுநர்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சர்கள் மாநாடு இன்று தொடங்கியுள்ளது. இதில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நாட்டை உலகின் அறிவுசார் முனையமாக உருவெடுக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கை 2020 குறித்த ஆளுநர்கள் மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றினர். உயர்கல்வியை மாற்றியமைப்பதில் தேசிய கல்விக் கொள்கை 2020 பங்கு என்ற தலைப்பிலான இந்த மாநாட்டிற்கு மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. அனைத்து மாநில ஆளுநர்கள், கல்வி அமைச்சர்கள், பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் காணொலி மூலம் இதில் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், தேசிய கல்விக் கொள்கையின் பரிந்துரைகளை அமல்படுத்தும் முக்கிய பொறுப்பு மாநில ஆளுநர்கள் மற்றும் கல்வி அமைச்சர்களுக்கு உள்ளதாக கூறினார். பல்வேறு தரப்பில் ஆலோசனைகளை நடத்தி மாநில கல்வித்துறையினர் புதிய கல்விக் கொள்கை குறித்த கருத்துக்களை மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ராஷ்ட்ரிய சிக்ஷா நீதி கி கோஷனா கே பாத் விபின்ன ஸ்தரோம் ஔர் க்ஷேத்ரோம் மே இஸ் பர் சர்ச்சா பரிசர்ச்சா ஹோனே லகி ஹை. சிக்ஷா விதோ, அபிபாவகோ, வித்யார்த்தியோ வ சாமான்ய லோகோ நே இஸ் நீதி கா ஸ்வாகத் கியா ஹை. கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் வகையில் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் துணைவேந்தர், ஆசிரியர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்ப வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே தேசிய கல்விக் கொள்கையை வெற்றிகரமாக அமல்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாடங்களை கற்றுத்தருவதால் கற்கும் திறன் மேம்படும் என்றும் இதற்கு தேசிய கல்வி தொழில்நுட்ப சம்மேளனம் உருவாக்கப்படும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். சுமார் 675 மாவட்டங்களில் 2 லட்சம் ஆலோசனைகளை பெற்று தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டு மக்களை, குறிப்பாக இளைஞர்களை மேம்படுத்தும் நோக்குடன் இக்கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறினார். ஹோல்டர்ஸ் கே சாத் சம்வாத் ஔர் சமன்வய் ஸ்தாபித் கர்கே சிக்ஷா நீதி கோ காரரூப் தேனே மே ராஜ்யபாலோ கோ அப்னா யோக்தான் தேனா ஹை. मुझे बताया गया है कि कुछ राज्यों ने वर्चुअल सम्मेलन आदि के माध्यम से शिक्षा नीति के क्रियान्वयन की दिशा में परामर्श प्रारंभ भी कर दिया है. ऐसे सभी प्रयास सराहनीय हैं.